ஃபோன் நம்பர், ஓ அவங்களோட பேர் எல்லாமே எழுதி வச்சுருக்கோம். கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் நம்பரோட இத்தனை பேருக்கு நாங்கள் கல் வெளியே எடுத்திருக்கோம். ஸோ இந்த சைஸில் நாங்கள் கல் வெளியே எடுத்திருக்கோம். ஆரோக்கிய கிளினிக் பற்றி சொன்னாங்க எங்கள் ரிலேஷன் ஒருத்தர், அதனால் நான் நேராக இங்கேயே வந்து பார்த்தேன். 6 மாதத்தில் என்னால் பண்ணேன், 24 மணி நேரம் வலிங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், தூக்கம் இல்லை, பகல்லையும் தூக்கம் இல்லை, நைட்லேயும் தூக்கம் இல்லை, ரொம்ப முட்டி வலி இல்லை, காலை அசக்கவே முடியாது, பஸ்ஸே ஏறி வர முடியாது. ஒரு நாளைக்கு என்ன ஆவரேஜாக ஒரு 150 கிளைண்ட்ஸ் மினிமம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சரிங்க. மோஸ்ட்லி சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஆர்த்தோபெடிக்கல் கண்டிஷன்ஸு, சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸு. ஸோ அது தனித்தனி கம்ப்ளைண்ட்டுங்களை பார்க்கறதுக்கு தனித்தனி டாக்டர்ஸ் வச்சிட்ருக்காங்க. அப்போ தான் கை காலெல்லாம் கொச்சலாக குடையுது சார், வந்து நடக்க முடியல. நடக்க முடியல. ஓகே ஓகே ஓகே. எங்க ஒரு நடந்து காட்டுங்க. ஓகே, ஒரு ஒரு கை பிடிக்காம நடக்க முடியாதுங்களா? ஓகே ரைட், ஒதுக்குது, பிடிக்காம நடந்து உதறது. ஓகே, நம்ம கொடுக்குறது 99% ஹோமியோபதி மெடிசன்ஸ். ஹோமியோபதி மெடிசன் தான் பேசிக்கலி, ஹோமியோபதி டாக்டர். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர்ன்றதுனால ஹோமியோபதி மெடிசன் மட்டும்தான் நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எந்த மெடிசனும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்லையா? ஃபஸ்ட்டு கை பிடிச்சிட்டுல நடப்பீங்க, உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை எப்படிங்க? ஓகே, முத நாள் இல்லையே. நடக்கிறீங்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் மூட்டு வலியில் கஷ்டப்பட்டுக்கிறேன், முதுகு தண்டுவட பிரச்சனை நிறைய இருக்குது, அதுபோக பார்த்தீங்கன்னா கிட்னிக்கல் எதுக்காக இதை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்னிக்கல் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி ரெடி பண்ணிகிட்ருக்காரு, அதாவது 22 mm வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதாவது பேக் பெயின் ஆகட்டும் சரி, மூட்டு வலி ஆகட்டும் சரி, அவங்களால நடக்க முடியாத ஸ்டேஜ் வந்தாலும் கூட ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துலேயே வந்து நல்லா நடக்கக்கூடிய அளவுக்கு பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இவர் யார், இந்த இடம் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் இருக்குன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சொல்லுங்க, வாங்க அடிக்கலாம். நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட மாதிரி தான், நானும் வந்து இங்கே ஒரு 2 மணி நேரமாக இவங்க பண்ண ட்ரீட்மெண்ட்டு, இவங்க எப்படி வராங்க, ஒரு பேஷண்ட் வர்றவங்க எந்த மாதிரி நிலைமையில் வராங்க, அது போக ஒரு சிட்டிங்லேயே எந்த அளவுக்கு க்யூர் ஆகிறாங்கன்றது மட்டும் பார்த்தேன். சாரை தான் இது எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். சார் வணக்கம். சார் வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேங்க சார். இப்போது நான் வந்து பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு மிராக்கல்னு கூட சொல்லலாம். ஓகே. ஏன்னா செவுத்தை பிடிச்சி நடந்து வந்தவங்க ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் மூலிமா, சின்ன ட்ரீட்மெண்ட் நான் சொல்ல முடியாது, ஒரு ட்ரீட்மெண்ட் மூலிமா பெஸ்ட்டாக நடக்கிறாங்க, ரிசல்ட் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இதில் எப்படிங்க சார்? முதல்ல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான மூட்டு வலி, முதல்ல மூட்டில் கம்ப்ளைண்ட்டா அல்லது தசையில் கம்ப்ளைண்ட்டா அல்லது முடக்கு வாதம் சம்மந்தப்பட்டதா, அதை முதல்ல தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் கொடுத்துடலாம். ஓகேங்க. ஸோ முடக்கு வாதம் அப்படின்னா ரத்தத்தை சரி பண்ணணும், ரத்தத்தில் இருக்கிற வாதத்தை குறைக்கணும், அதுக்கு மருத்துவம் பண்ணணும். ஓகே. வலிக்குன்னு மருத்துவம் பண்ண தேவையில்லை. ஸோ மூட்டில் சம்மந்தப்பட்டது, மூட்டினுடைய அமைப்பு கொஞ்சம் தார்மாராக இருந்ததோ, கொஞ்சம் திரும்பியோ முன்ன பின்ன இருந்ததோ, அதை சரி பண்ணுறதுக்கு மேனிப்புலேஷன், ஃபிசியோதெரபி, அக்யூப்ரெஷர், அக்குபஞ்சர், எது அவங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மருத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திசை வீக்கம், திசை பலவீனம், மசிலில் பவர் குறைவாக இருக்கும்போது அதனுடைய இம்பேக்ட் எங்கே தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூட்டில் தான் தெரியும். ஸோ அதை சரி பண்ணுறது. ஸோ முக்கால்வாசி மூட்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு முட்டையில் மாத்திரமே கம்ப்ளைண்ட் இல்லை, முதுகு எலும்புலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஸோ அங்கே சரி பண்ணுவதனால இங்கேயும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க சார். பட் இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாஸ்ட்டாக, எனக்கு வந்து வேணும்னாலும் ஃபாஸ்ட்டாக வேணும், ஒரு நோய் க்யூர் ஆகணுனாலுமே ஃபாஸ்ட்டாக க்யூர் ஆகணும் அப்படின்ற பட்சத்துக்கு எல்லாம் ஆங்கில மருந்து தேடி போகிறாங்க.
அங்கே வந்து சில பல மிஷினரி வச்சு அதை லேப் டெஸ்ட் அது இதுன்னு பண்ணி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க. பட் நம்ம உடனுக்குடன் நம்ம அந்த ஸ்டெப் எடுக்கிறோம் சார். இல்லை, நம்மளும் அதெல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். எஸ் சார், வந்த முதல் நாள்லேயே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. ஓகே, அது பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னா, எதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியணுன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே வேணும், சிடி ஸ்கேன் எதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் வேணும். பிளட் டெஸ்ட்டில் ரொமாட்டிக் ப்ரொஃபைல் ஒன்று பார்ப்போம், அது பார்க்கணும். இது பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பை அவங்களுக்கு நாங்கள் பண்ண முடியும். ஓகே, முதல் நாள்லேயே நம்ம பண்ண முடியாது. வந்தப்போ கையில் வச்சுருந்தாங்கன்னா மொத்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் மருத்துவமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு எந்த மருத்துவம் தேவைப்படுது அப்படின்றது, முடக்கு வாதத்துக்கு தேவைப்படுதா, இல்லை ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மாதிரி மேனிப்புலேஷன் தெரப்பி மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட் அதுக்கு தேவைப்படுதா அப்படின்றது அவங்க சொல்கிறதுலேருந்து பாதி, கையில் வச்சுருக்கிற பிளட் ரிப்போர்ட்லேருந்து பாதி. ஓகே, அதை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி இல்லைங்களா? ஆமாம், நம்ம பண்ணுறது. ஆமாம். ஸோ இது எந்த வகையில் சாத்தியம் சார்? அதாவது ஃப்யூச்சரில் எனக்கு திரும்ப வந்துடாதான்ற ஒரு சில தாட் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படிங்க சார்? அதாவது முதல்ல அவங்க வலியை நம்ம நிவாரணம் பண்ணல, வலியை மட்டும் குறைக்கலை. ஸோ வலித்துக்கான மூல காரணம் என்னவோ கண்டறிந்து அதுக்கு மருத்துவம் பண்ணி அதை சரி செய்வதுனால திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இப்போ முடக்குவாதம் ரத்தத்தில் இருக்குது அப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட பிளட் டெஸ்ட்டை திரும்ப டெஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இதுக்கு மேலே வாதம் இவ்வளோ இருந்தது, இப்போ வாதம் இவ்வளோ இருக்குது, இதுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்களே பரிசோதனை பண்ணிக்கோங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களோட ரத்தத்தை நீங்களே பரிசோதனை செஞ்சு உங்களுடைய லெவலில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டாவே உங்களுக்கு தெரிய வரும், இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படியே இருக்குதா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போது நம்ம மூலமா வீடியோ மூலியமாக பார்த்துக்கிற மக்கள், அதாவது நம்ம என்னென்ன க்யூர் பண்ணுறோம் சார், ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிக்கலாம் இல்லைங்களா? ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வரும்போது பார்த்தேன் அந்த கிட்னி ஸ்டோன்லேருந்து மூட்டு வலி அந்த படிக்கட்டி ஏறது இறக்குறது எல்லாமே பார்த்தேன். பட் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம வந்து இங்கே ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகே, ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட எல்லா கண்டிஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அது போக ஸ்பைன் கம்ப்ளைண்ட்ஸ், ஸ்பைனல் கம்ப்ளைண்ட், டிஸ்க் ப்ரலாப்ஸ், டிஸ்க் கம்ப்ரெஷன், இதெல்லாம் வந்து பிரதானமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 2-3 வகையான மருத்துவத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக இந்த ஆர்த்தோ கண்டிஷன்ஸும் ஸ்பைனல் கண்டிஷன்ஸுக்கும் ரொம்ப பிரமாதமாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ். கிட்னியில் என்ன சைஸ் ஸ்டோன் இருந்தாலும் கூடுமான வரைக்கும் ஒரு 18-20 இருக்கிற சைஸை வந்து நம்ம கரைச்சி உடச்சி எடுத்து வெளி கொடுத்துரும். கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், யூரின்லேயே வெளில வந்துடும், அந்த வர கல்லை நீங்களே பார்த்துக்கலாம். கல் திரும்ப வராத இருக்கிற அளவுக்கு மருந்து கொடுத்துருவோம். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் கிட்னி டேமேஜ் ஆகாத அளவுக்கு கிட்னியினுடைய தரத்தை உயர்த்துக்கிறதுக்கு, கிட்னியினுடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மருத்துவம் கொடுத்துருவோம். ஃபியூச்சரில் கிட்னி கம்ப்ளைண்ட், கிட்னி சம்மந்தப்பட்டது எந்த ஒரு வியாதியும் வராது. 200% அதுக்கு நம்ம கேரண்டி கொடுப்போம். சூப்பர் சார். நம்ம கொடுக்குற மெடிசனில் எந்த மாதிரிங்க சார்? நம்ம கொடுக்குறது 99% ஹோமியோபதி மெடிசன்ஸ். ஹோமியோபதி மெடிசன் தான் பேசிக்கலி, ஹோமியோபதி டாக்டர். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர்ன்றதுனால ஹோமியோபதி மெடிசன் மட்டும்தான் நான் இங்கே யூஸ் பண்ணிட்டுருக்கேன், வேறு எந்த மெடிசனும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்க சார். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணுன்னா, என்னுடைய மக்கள் பார்த்திங்கன்னா ஸ்டோனுக்கு எனக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்களா சர்ச் பண்ணி சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஸ்டோனுன்றது எந்த வகையில் வருதுங்க, அது எப்படி க்யூர் பண்ணலாம்? பல காரணங்கள் இருக்குங்க ஸ்டோன் வர்றதுக்கு. முதல்ல தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு வரும், டீ அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு வரும், வெள்ளை சக்கரை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வரும், இந்த லேஸு கூர்குரே அதெல்லாம் சாப்பிட்றாங்களே அவங்களுக்கு வரும், அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் நான் வெஜிடேரியன் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வரும், பாடி உஷ்ணத்திலே வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு பாடி சூடு, பாடி எப்பவுமே எப்பவுமே உஷ்ணத்திலே இருக்காங்க, அதிகப்படியான தூக்கம் கம்மியாக இருக்கிறது, அதிகப்படியான கண் வீழ்ச்சிட்டு இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, பாடி உஷ்ணத்திலே வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் தினந்தோறும் வெளியில் ஃபுட்டு ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றது, ஸோ பழ வகைகளை சாப்பிடாமல் இருக்கிறது, ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக பாடியிலே வச்சுக்கிறது, மைண்ட் லெவலில் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிறது, பாடியில் இல்லை மைண்ட் லெவலில் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிறது, அது வந்து பாடியில் இம்பேக்ட் ஆகும். ஓகே சார். இப்போ நீங்கள் வச்சுக்கிற கிளினிக் பார்த்திங்கன்னா வெள்ளூர் இருக்குது. ஆமாங்க. பட் வெளியூர் மக்கள் வரணும், இங்கே நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அது எப்படிங்க சார் தங்குறது பிடிக்கிறது எல்லாமே? எல்லாமே இங்கே வசதி இருக்கு, ஆனால் நம்மக்கிட்ட வசதி எதுவும் இல்லை, பக்கத்தில் இருக்குது, ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக தங்கிட்டு போகலாங்க, அவசியம் தேவைப்படாதுங்க. இப்போ மூட்டு சம்மந்தப்பட்டது வர்றாங்க அப்படின்னா அவங்களோட தன்மைக்கு ஏற்ற மேக்ஸிமம் 3-4 நாள் அதில் முடிச்சுருவோம். கிட்னி சம்மந்தப்பட்டது கிட்னி விழாது வர கிட்னி ஸ்டோனுக்காக வராங்க அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு மருந்து வாங்கிட்டு அவங்க கிளம்பிடலாங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தங்குறதுன்னு அவசியம் இல்லைங்க. இது மட்டும் இல்லாமல் சார் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்துலேருந்து ட்ரீட்மெண்ட், அதாவது கிட்னி ஸ்டோனுக்குனா ட்ரீட்மெண்ட்டை வச்சுருக்காரு, பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சார், அதை காட்டலாங்களா? காமிக்கலாம். நிறைய கல் நாங்கள் எடுத்துருக்கோம், ஒரு சில கல்லை வந்து நாங்கள் கவரில் போட்டு வச்சுருக்கோம், அந்த கல்லை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வகையான கல்,
இது அடுத்தது. இது இதெல்லாம் கிட்னி ஸ்டோன். இது எல்லாமே கிட்னி ஸ்டோனு. யூரின்ல வெளியில வர நம்ம மருந்து குத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்டோன். இது இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய கல்ல வெளியில வந்துட்டு வந்திருக்கோம். அதனாலதான் அவங்களுடைய போட்டோ, அவங்களுடைய நம் ஃபோன் நம்பர், அவங்களுடைய பேரு எல்லாமே எது வச்சிருக்கோம். கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் நம்பரோட இத்தனை பேருக்கு நாங்கள் கல் வெளியே எடுத்திருக்கோம். ஸோ இந்த சைஸ்ல நாங்கள் கல் வெளியே எடுத்திருக்கோம். ஓகேங்க சார். இது எல்லாமே மருந்து குத்து வந்த கல் தான். இங்கே பாருங்க, இதனுடைய எவ்வளோ பெரிய கல். ஒரே சைஸ் வந்து 22 சைஸ் எம்எம். அது 22 எம்எம் கல். ஆமாங்க. இதை பாருங்க, அக்பர் அப்படின்னு அவருடைய சைஸ் கல் பாருங்க. ஹலோ, இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. சரிங்க, அவனோட கல்லுங்க. எவ்வளோ பெரிய கல்லுக்கு வருங்க? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சின்ன சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன். இல்லை, இது சைஸ்க்கு இதை விட சைஸ் பெரிய கல்லாம் இன்னும் இருக்குங்க. அங்கே வெளியில் நாங்கள் மாட்டியிருக்கோம். இன்னும் நிறைய கல் கல் கலெக்ஷனை வச்சிட்ருக்கோம். சரிங்க சார். ஸோ இப்போது இந்த வாரம் வந்த கல்லுங்க இதெல்லாம். ஓ, இந்த வீக்கில், இந்த வீக்கில், போன வீக்கில் அப்படி வந்த கல்லுங்க. சின்ன சின்ன கல்லுங்க. இன்னொரு கல் இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பாருங்க, ஒரே ஆளுக்கு எவ்வளோ கல். ஒருத்தருக்கு இவ்வளோ, ஒருத்தருக்கு தொடர்ந்து வந்தது, நாலு நாளாக தொடர்ந்து வந்த கல் அது. ஓ, அப்போது பெயினில் பயங்கரமாக இருந்திருக்கு இல்லையா சார்? இந்த இதை பாருங்க, இதை பாருங்க. அப்பா, இது இல்லாமல் இன்னும் வெளியே நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு அதை மாண்டேஜாக ஆட் பண்ணி விட்றேன் சார். இப்போ இந்த கலெக்ஷனில் எதுக்குங்க சார்? இது கிட்னி ஸ்டோன்ஸ். இது மாதிரி ஒரு கல்லை வந்து எங்களால் எடுக்க முடியுன்றதுக்காக தான் நாங்கள் எடுத்து வச்சிட்ருக்கோம். பல பேர் வந்து கல்லை கொடுக்காமல் வச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு கல் வேணும், எங்களுக்கு கல் வேணும்னு சொல்லி வந்து காமிச்சிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரைட். ஸோ மோஸ்ட்லி கல் கொடுத்துட்டு போயிடுவாங்க, எங்களுக்கு இந்த கல் வேணாம், பார்க்கவே பயமாக இருக்குது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கல் தான் இது. நாங்கள் சும்மா இது ஒரு கலெக்ஷனாக பண்ணி வச்சுருக்கோமே தவிர இதை வச்சு ஒன்றும் இல்லை. இதில் ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம், இது என்ன மாதிரியான ஸ்டோனுன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு அந்த மருந்து கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் சார், இப்போது நான் நிறைய ஹோமியோபதி சித்தா இதுக்கெல்லாம் போயிருக்கிறேன், பட் இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ டாக்டர்ஸை வச்சு இவ்வளோ ஸ்டாஃபை வச்சு பண்ணது இங்கே தான் நான் பார்த்துருக்கேன் சார். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க சார்? நம்மக்கிட்ட ஒரு 10 டாக்டர்ஸ் இருக்காங்க. டோட்டலாக ஒரு 24 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு என்ன ஆவரேஜாக ஒரு 150 கிளைண்ட்ஸ் மினிமம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சரிங்க. மோஸ்ட்லி சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்த்தோபெடிக்கல் கண்டிஷன்ஸு, சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸு. ஸோ அது இது தனித்தனி கம்ப்ளைண்ட்டுங்களை பார்க்கறதுக்கு தனித்தனி டாக்டர்ஸ் வச்சுட்ருக்காங்க. அப்போ தான் அது. ஆமாம், ஆமாங்க. ஃபீமேல் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்க. பெண்களுக்கான சம்மந்தப்பட்ட குறைபாடுகளுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகேங்க சார். இவ்வளோ நாளாக எந்த ஊர்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க சார்? நமக்கு த்ரூஅவுட் சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்ருக்காங்க. அது ஒன்றுமே இஷ்யூ இல்லை. பெங்களூர் தான் அதிகம் கிளைண்ட் வர்றது. ஓகே. பெங்களூர், ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. ரைட். சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்துட்ருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகேங்க. நம்ம இந்த தஞ்சாவூர் சைடு அந்த மாதிரிலாங்க, அந்த சைட்லேருந்து பெரிய லெவலில் இல்லை, ஆனால் வருவாங்க. வருவாங்க, வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரெகுலராக இருக்கிறவங்க இல்லை, அப்பப்போ எப்பயாச்சும் வருவாங்க. மயிலாடுதுறையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. சரிங்க, சரிங்க. திருச்சியிலேருந்து வர. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நான் ஒருத்தர் விசாரிச்சதை உங்களுக்கு தெரியாமல் தான் விசாரித்தேன். எப்படி வந்தீங்க, என்ன ஏது சாரை எப்படி தெரியும் அப்படிலாம் விசாரித்தேன். எனக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லி வந்தாங்க, டாக்ஸி டிரைவர் சொல்லி வந்தாங்க. என்றைக்கு விசாரிச்சு? இன்றைக்கி, இன்றைக்கி நான் காலைல வரும்போது சொன்னேன். ஏன்னா ஒரு தெரிஞ்சு வர்றதை விட ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகிருக்கும் போது அதான் பெஸ்ட் செல் கொடுத்துருக்கீங்க. ஓ, ஆமாங்க, ஆமாங்க. நாங்கள் பே போர்டு கூட வச்சிடல, என்னோட போர்டு பேனர் எங்கேயுமே இருக்காது. என்னோட வழியில் என்னோட கிளினிக்கில் போர்டு கூட பார்த்தீங்கன்னா சிம்பிள் போர்டு தான் வச்சுருப்பேன். கண்டிப்பாக எந்த ரோட்லேயுமே வழி போர்டு இருக்காது. இப்போ தான் ஒரு 2-3 வச்சுருக்கேன். தவிர அதுக்கு முன்ன வரைக்கும் இல்லை. நீங்கள் வேலூரில் இறங்கி எந்த ஆட்டோக்காரங்க கேட்டாலும் 90% ஆட்டோக்காரங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆரோக்கிய கிளினிக். ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு லிங்க் இருக்குது, அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க இது என்ன மாதிரியான மருத்துவம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம்னா, நிறைய பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி பர்சனலாக கால் பண்ணியே கேட்டிங்க, அதாவது கிட்னி ஸ்டோன் கார்டு சரி, அதாவது ஜாயிண்ட் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரி வந்து மூட்டு வலி, முதுகு வலி, முதுகு சம்மந்தமான பிரச்சனை, தண்டுவட பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு வந்து அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி பெஸ்ட்டாக எனக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுங்க. இதை தவிர பெஸ்ட் யாராலையும் கொடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக சாரோட நம்பர், சார் உங்கள் நம்பர் கீழே போட்டுருக்கேன். கண்டிப்பாக, கண்டிப்பாக. வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. கா அட்ரெஸும் போட்டுறேன், அது போக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பரும் போட்டுறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்ன காரணம்னா, நம்ம சில பேர் வந்து பார்த்துக்கலாப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படியே போயிடும்.
ஸோ அதை வந்து நாள் கடத்த வேண்டாம், கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.